இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆன ஆப்ரேஷன் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மலையாள படம் பார்க்க போறோம் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்கள்ல நிறைய பேரால இந்த படத்தை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த படத்துல வேலை வெட்டியே இல்லாம ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்குது அப்படி அவங்க சைபர் கிரைம்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி கேஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படின்றதுதான் கதை கதையை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்ற தான் தோணும் படம் பார்க்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா கேஸுமே ரியல் லைஃப்ல உண்மையா நடந்த கேஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு போலீஸ் காமிக்கிறாங்க இவங்க மழை டைம்ல அதுவும் நைட் டைம்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு விட்டு படம் பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க எல்லாம் ஓகே ஓகேவா நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு கிட்ட போறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாய் அப்படியே வெளியே பேனு குறைச்சிக்கிட்டு வருது இவங்க பயந்துட்டு நிக்கிறாங்க இங்க அப்படியே சீனை கட் பண்ணி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க விநாயகனும் விநாயகனுடைய மனைவியும் ஒரு புகார் கொடுக்க வந்திருக்காங்க விநாயகனுடைய மனைவியுடைய தப்பான வீடியோ வெளியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓர் முழுக்க ஒரு பேச்சு ஆனா அந்த வீடியோல இருக்கிறது என்னுடைய மனைவியே கிடையாது அது வேற ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணு போல இத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிய வந்தா உனக்கு தான் என் அசிங்கம் இப்ப எதுக்காக புகார் கொடுக்க வந்திருக்க உனக்கு மனைவி மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் சீஃப் கேக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா என்னுடைய பொண்ணு கோச்சிட்டு போயிட்டா அம்மா இந்த மாதிரி தப்பான பொம்பளையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டா மத்தவங்களுக்காக இல்லனா கூட என் பொண்ணுக்காக வாச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் பாரன்சிக் அமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ புகார கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க சீஃப் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு இவரு ஏ இசை பயங்கர நல்ல ஒரு படம் முழுக்க ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிரு அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த படத்துல இப்ப இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்ப அப்படியே நம்ம ரெண்டு ஹீரோக்களை காமிக்கிறாங்க ஆண்டனி வினயதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வச்சிருக்கிற தாடிக்காரன் ஆண்டனி பக்கத்துல இருக்கிறவரு வினயதாசன் இவரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ வந்து மீட் பண்றாரு பிரேமம் பணம் பயிரசியா வெளியாச்சு இல்லையா அந்த பைரசி கேஸ எப்பயோ போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க புடிச்சது உண்மையான குற்றம் வழியவே கிடையாது உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கான் நீங்க தப்பான குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது அந்த கேஸ்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க என் டைம வீண அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் ரொம்ப கோவக்கார மனுஷன் திட்டிவிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அசிஸ்டண்ட்ட பார்த்து நம்ம விசாரிச்ச கேஸ் தப்பான கேஸ்ஸான் அந்த பிரேமம் பைரசி கேஸ்ஸை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணல தப்பான குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன பசங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க சொல்றது கூட உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் சீஃப் கிட்ட இந்த பசங்களை அமைச்சு வைக்கிறாரு சீஃப் ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாரு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போதைக்கு பெருசா வேலை ஒன்னும் கிடையாது ரெண்டு பேருமே டெலிவரி பண்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பி டெக் அப்படின்னு சொல்றாங்க பி படிச்சிட்டு பெருசா வேலை வெட்டி கூட ஒண்ணுமே இல்லாம கிரைம் டிபார்ட்மெண்ட் முக்கியமா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச ஒரு கேஸையே தப்புன்னு சொல்லிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது சார் அப்படின்னு சொல்றாரு வேற எப்படி ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணுன்னு சொல்றேன் பாரு அப்டின்னு சொல்லிட்டு பிரேமம் ரிலீஸ் ஆன அன்னிக்கே கரெக்டா 2:30 மணிக்கு தமிழ் ராக்கர்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பைரசி வெப்சைட்ல லீக் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் எக்கச்சக்கமான பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க நிறையவே சீரியலா புடிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சி கடைசியா யார் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நியூசிலாந்துல சேந்த ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கான் நியூசிலாந்துல இந்த மாதிரி பைரசி சம்பந்தமா எந்த கேஸுமே இல்லையதா எந்த வீடியோவனா எங்கவனா ரெக்கார்ட் பண்ணி எங்கவனா அப்டலோட் பண்ணல அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்கும் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதோட அந்த கேஸே முடிஞ்சு போச்சு நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் பிரேமம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சென்சார் போர்டுடைய ஒரிஜினல் காப்பி அப்லோட் ஆயிருக்கு ஏன்னா சென்சார் போர்டுடைய வாட்டர் மார்க் கூட அந்த படத்துல இருக்கு நீங்க தமிழ் ராக்கர்ஸ்ல என்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு மதியானம் ரெண்டு பத்து மணிக்கு தான் அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே யூ டோரன் டேப்ல அப்லோட் ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும் போது பைபிளில் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாரையும் உக்கார வச்சு என்ன விஷயம் கண்டுபிடிச்சியோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஃப்ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபைலோடைய மொத்த சைஸ் தொள்ளாயிரத்தி அறுபது எம்பி மட்டும்தான் இது அப்லோடான டைம் நூத்தி பத்து நிமிஷம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வெறும் ஜீரோ பாயிண்ட் பதினாலு எம்பி மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான டேட்டா நியூசிலாந்துல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல பி நெட்வொர்க் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நபர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கும் அது மட்டும் யூ டோரண்ட்ல மொத்தமா ஆறு ஃபைல் அப்லோட் பண்ணிருக்காங்க அதுல தவறுதல ஒரு வேர்ட் ஃபைல் மட்டும் அப்லோட் ஆயிருக்கு அந்த வேர்ட் ஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஹீரோ அப்படின்ற நேம்ல இருந்து தான் அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னா வச்சே நம்ம ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி அந்த நபர் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது யூ டோரண்ட்ல மோஸ்ட்லி விபிஎன் யூஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க நீங்க ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன்னு போனீங்கன்னா நைஜீரியா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற அதாவது கண்ட்ரிய காமிக்கும் இந்த வேர்ட் ஃபைல் எதுக்காக சேவ் எப்படி அப்லோட் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த வேர்ட் ஃபைல் நேம் என்ன அப்படினு சொல்லிட்டு பாக்கும்போது பாபுராஜ் அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்கு இந்த பாபுராஜ் அப்படின்ற நேம் அந்த கம்ப்யூட்டர் யூசர் நேமா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த பாபுராஜ் தான் உண்மையிலேயே இந்த கிரைம பண்ணானா இந்த வேர்ட் ஃபைல்ல எப்படி அவனுடைய பேர் வந்துச்சு அது தெரியாம வந்துச்சா இல்லனா நமக்கு சவால் விடுற மாதிரி அவனே இந்த பேரை போட்டு விட்டானா அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு தெரியாது சார் அப்படினு சொல்லும்போது சரி இப்போ நம்ம எப்படி அந்த பாபுராஜ் கண்டுபிடிக்க முடியும் அந்த விஷயத்தையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அந்த தாடி காரண ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறேன் பக்கத்துல இருக்கவனே ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன் நம்ம ஹீரோ இந்த டீம்ல எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் எல்லாருடைய டீடைலையும் கண்டுபிடிச்சி இதுல எத்தனை பாபுராஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பில்டர் பண்ணா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே மொத்தமா அந்த டீடைல் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது ஒரு பெரிய கேஸ் இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சா பயங்கரமான பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒர்க் பண்றாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு இவங்களுமே இவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதே டைம்ல சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எல்லாருடைய பேரையும் சலிச்சு பார்க்கும் பாபுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருடைய பேர் அடிப்படுது கரெக்டா பிரேமம் ரிலீஸ் ஆவறதுக்கு ஒரு நாளைக்கு தான் டோரண்ட்ல இந்த படத்துடைய ஃபைல் அப்லோட் ஆயிருக்கும் அன்னைக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அந்த தான் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொலியும் கூப்பிட்டு நேரா டீமோட போயிட்டு அவருடைய ஆஃபீஸ்

பணம் போனது போனது சும்மா ஒன்னும் தெரியாத சின்ன பசங்க வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி வந்தது நம்ம தப்பு தான் நான் அப்பயே சொன்னேன் இவங்க சொல்ற பேச்ச கேட்காதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டாங்க நாங்க அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயா போற இந்த பக்கம் எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கிறாரு இல்ல சார் இங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்க கூட தானே வந்த நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் எண்பது கிலோமீட்டர் வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல சார் பரவாயில்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாவது இந்த விஷயம் நியூஸ் ஆயிடுச்சு பிரஸ் மீடியா எல்லாம் எக்கச்சக்கமான நியூஸ்லாம் எல்லாம் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோம் எக்கச்சக்கமான இன்டர்வியூக்கு போயிருக்கோம் அதுலயே செலக்ட் ஆகல நம்ம என்னமோ பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்க போயிட்டு நம்ம தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டே இருக்கும் போது மச்சான் கவலைப்படாத நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபேஸ்புக்கை செக் பண்ணி பார்க்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாபுராஜ் அப்படின்ற பேரில் ஒரு அக்கவுண்ட் இருக்கு அந்த அக்கௌண்டுடைய ப்ரொஃபைலில் ஒரு நாயுடைய படம் இருக்கும் இதே நாயுடைய ப்ரொஃபைல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூ டோரண்ட் அக்கௌண்டுடைய ப்ரொஃபைல்லையுமே இருந்திருக்கும் மச்சான் நிப்பாட்டு நிப்பாட்டு இங்கே பாரு இது ரெண்டுமே ஒரே மாதிரி நாயுடைய படம் மாதிரியே தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காமிக்க எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டுடைய டீட்டெயிலாக செக் பண்ணும்போது பாபுராஜ் அப்படின்ற பேர்ல கவர்மெண்ட் பஸ் உடைய தான் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு போல இப்போ இவர் எங்க வேலை பாக்குறாரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டையிலும் ஃபேஸ்புக்லயே இருக்கு இவங்க கிளம்பி அந்த டிப்போக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சு கடைசியா பாபு ராஜை கண்டுபிடிச்சிட்டுறாங்க நீ தான் பிரேமம் ஃபைலை அப்லோட் பண்ணியா நீ வசமா மாட்டிக்கிட்ட இப்ப ஒழுங்கா எங்ககிட்ட உண்மையை சொல்ல அப்படின்னா போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க நாங்க சைபர் செல்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா நான் எதுக்காக அப்லோட் பண்ண போறேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ இல்ல அப்படின்னு

ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நாய் குலைச்சிருக்கும் அந்த சீனை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க அந்த சீன் இப்போ தான் மக்களே காமிக்கிறாங்க சைபர் கிரைம் டீம் நேராக கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க போனவங்க அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அந்த பையனை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறீங்க என் பையன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சொல்லிட்டு எதுக்காக எப்படி நீ அந்த ஃபைலை அப்லோட் பண்ண பிரேமம் படத்துடைய பிரிண்ட் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான் உன்னுடைய லேப்டாப்பை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை பாஸ்கர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கான் என்னடா பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதர் எஃப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்றான் ஃபுல் வேர்ட நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க இதை கேட்ட உடனே அம்மா அப்பாவும் செமையா ஷாக் ஆகுறாங்க என்ன பிள்ளைய வளர்த்திருக்கீங்க நல்ல புள்ளையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப்ல அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு நம்ம பாஸ்கர் தான் செக் பண்ணி பாக்குறாரு செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை சார் இதுக்குள்ள எதுவுமே இல்லை பையன் ரிமூவ் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லும் சார்

இப்போ அந்த நல்ல போலீஸ் ஏஎஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த பையனை தனியா கூட்டிட்டு போய்டு இங்க பாரு நீ படிக்கிற பையன் போலீஸ் கேஸ் அலைஞ்சா பெரிய பிரச்சனை மாட்டிப்ப நீ போயிட்டு இந்த பிரிண்ட ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர போறது கிடையாது உனக்கு யாரோ கொடுத்துருக்கணும் அது யாருன்னு மட்டும் சொல்லு நான் உன விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது பையன் யோசிக்கிறான் தம்பி சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலி தான் எனக்கு பென் டிரைவ்ல கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலியா யார் அந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டு நானும் அந்த பொண்ணு எட்டாம் கிளாஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொண்ணுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு தெரியல அவதான் படம் சூப்பரா இருக்கு நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்தா போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு ஒரு கியூரியாசிட்டில அப்லோட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த அஞ்சலி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க போயிட்டு அந்த அஞ்சலிய கண்டுபிடிக்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு பஸ்ல ஏறி போறா அதே பஸ்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் பின்னாடி சீட்ல போயிட்டு உட்காந்துட்டு இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் வாங்கி சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி பிரேமம் பிரிண்டர் நீ தான் லீக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையா பஸ் விட்டு கீழே இறங்கு உன் பின்னாடி போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் இந்த

கேஸ நாங்களே பாத்துக்கிறோம் இதுக்கப்புறமாச்சு நாங்க அபிஷியலா இந்த கேஸ கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறக்கி விட்டு போயிடுறாங்க நம்ம ரெண்டு ஹீரோக்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போச்சு இவங்க வந்துட்டு பரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியமைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ தாரிக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணும் இந்த பையனும் பன்னெண்டாம் கிளாஸ்ல இருந்தே ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த பொண்ணு அடிக்கடிக்கா சொல்லுவா நீ வந்து வீட்டுல பேசு உன்னுடைய அம்மா கிட்ட பேசு அம்மா பேசி வீட்டுக்கு கூட்டு வந்து பொண்ணு கேளு நீ எங்கேயாச்சும் வேலைக்கு போ தயவு செஞ்சு என்ன வந்துட்டு கைவிட்டாத அந்த மாதிரியே பேசிட்டு இருப்பா ஆனா என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இதே டைம்ல அந்த சைபர் கிரைம் டீம் சேர்ந்த ஹெட்டே கூப்பிடுறாரு அந்த சீஃப் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறாரு அப்ப நம்ம ஹீரோ சார் எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு எங்களுக்கு இங்க எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா ஆக்சுவலா நாங்க வேலை வெட்டி இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க எப்படியா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கு படிக்கணும் ட்ரைனிங் போகணும் அதுக்கப்புறம்

அந்த பொண்ணு கண்லாம் கலங்கி பயங்கர காண்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கா ஒன்பது மணிக்கு வர சொல்லி இருப்பாரு இப்போ பதினோரு மணி ஆகுது அந்த பொண்ணு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சமையா காண்டாயிட்டா இப்போ அப்படியே வண்டிக்கு மேல ஏறி உட்கார்றா வண்டி போக ஆரம்பிக்குது வரன் சொன்னா வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும் உனக்கு வேலை வட்டியும் கிடையாது என்ன வந்து உட்கார சொல்லிட்டு நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்கும் இவருக்கு இந்த விஷயமே ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரியா இருக்கு இங்க பாரு நீ எப்பதான் வேலையை போற எப்பதான் வந்து என் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க போற அப்படின்னு போது கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு

என்னுடைய அப்பா அமுச்சு வைக்கிறாரு உன்னால பணமும் கட்ட முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது வேலைக்கும் நீ ட்ரை பண்ண மாட்டேன் வேலைக்கு ட்ரை பண்ணா மட்டும்தான் வேலை கிடைக்கும் நீ வெட்டியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குறா இப்போ அப்படியே ஒரு காண்டோட போயிட்டு டிராப் பண்ணிட்டு இங்க பாரு உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல அயர்லாந்து போயிட்டு சந்தோஷமா வாழ போற அப்படின்னா தாராளமா போயிட்டு சந்தோஷமா வாழ் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு காண்டாயிட்டா காதா மாட்டிலேயே ஒரு போடு போட்டு சே போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கா இப்ப அப்படியே சீன் கட்டாவது சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க விநாயகனும் மனைவியும் கிளம்பி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ கோவப்படாத நாங்க அந்த வீடியோவை ஃபாரன்சிக் அமைச்சு வச்சும் அவங்க டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது கண்டிப்பா உன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கு அது எப்படி சார் கண்டிப்பா அது என்னுடைய மனைவியே கிடையாது அப்படி இருக்கும்போது போது என் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க பாஸ்கர் இருப்பாரு இங்க பாரு நீ சொல்ற மாதிரிலாம் அப்படி கிடையாது இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது ஆதாரம் ஃபாரன்சிக் டீம்ல வேலை செய்யறவங்க ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கிடையாது இது என் மனைவி கிடையாது அவங்க ஒழுங்காவே செக் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இவரு பாஸ்கர் வந்துட்டு ஒரு மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி பேசிட்டாரு நீ சரகு போட்டு ஒரு ஓரமா படுத்திருப்ப அவளும் சந்தோஷத்துக்காக போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது விநாயகனுக்கு சமையா கோவம் வந்துருச்சு உன்னுடைய அம்மாவோ மனைவியோ இந்த மாதிரி வீடியோல மாட்டினா நீயும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாஸ்கர் கடுப்பாயிட்டு அடிக்க பாயிராரு அப்போ அந்த நல்ல போலீஸ் தான் வந்து தடுத்து நிப்பாரு பாட்டி அமைதியா உட்காருங்க அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது போது சீஃப் கிட்ட நம்ம விநாயகன் சண்டை போடுறாரு இந்த மாதிரிதான் அவமரியாதையா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப என்னதான் பண்ணலாம் நீ சொன்ன மாதிரி நான் ஃபாரன்சிக் அமிச்சு வச்சேன் அவங்க இது உண்மைன்னு சொல்றாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நான் நூறு சதவீதம் உண்மையா சொல்றேன் இது என் மனைவி கிடையாது ஏதோ தப்பு நடக்குது இந்த விஷயம் லீக் ஆனதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்க என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்க இங்கன்னு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் ஏட்டியும் என் மனைவி கிட்டையும் நேரடியா வந்து இது நீதானே நீதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவமானப்படுத்தினாங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர் வாத்தியாரு என் பொண்ணு கூட படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு என் பொண்ணு கிட்டயே அம்மாவை பத்தி தப்பா பேசும்போது அம்மாவுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்டுல போயிட்டு ஸ்டே பண்ணிருக்கா அந்த வலி எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இங்கன்னு கிடையாது டெல்லி மும்பை கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்டுக்கு எந்த நான் போறேன் உண்மையை கண்டுபிடிச்சு பூச்சி நிரூபிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் நான் நம்புறேன் ஆனா என் பொண்ணை நான் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்புறாரு இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டையும் அந்த சீஃப் வர சொல்லியிருப்பாரு சீஃப் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு உங்களுக்கு ஏதாவது ஆள் தேவைப்பட்டா இன்டர்ன்ஷிப்ல டெம்பரவரியா ஆள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டீமுக்கும் ரெண்டு ரெண்டு பேர் ஆள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆள் சேர்த்துக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் கவர்மெண்ட் ஆர்டர் யாரை ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயா இங்கே வேலை கிடைச்சா மட்டும் போதும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க நம்ம நல்ல போலீஸ் தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ரொம்ப ரொம்ப குஜாலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க எக்கச்சக்கமான கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு முதல்ல வருவான் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே கீழே போய்டுது மச்சான் மேலே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிக்கு போயிட்டு பாக்கும்போது நம்ம ஹீரோ உடைய கேர்ள் பிரண்டும் கேர்ள் பிரண்ட அப்பா வந்திருக்காங்க என்ன கேஸ் சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு எனக்கு அயர்லாந்துல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா அது ஏதோ ஒரு ஏமாத்துக்கார கும்பல் போல இவங்கள ஏமாத்தி மொத்தமா ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் காசு பறிச்சிட்டு இருக்காங்க அநியாயமா என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டும் பாக்குறாங்க இந்த வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்மளே கல்ட்டியோட உட பார்த்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்கிறாரு சீஃப் விசாரிக்கிறாரு எப்படி ஏமாந்து எப்படி உங்களை காண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு அவங்களே காண்டாக்ட் பண்ணாங்க காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் நிறைய இடத்துல வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணேன் அந்த மாதிரி யாரோ என்ன காண்டாக்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீடைல் எல்லாம் கொடுத்தேன் நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகே தான் உங்களுக்கு மார்க்கும் நிறையவே இருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க உங்களுக்கு இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் வேணும் அதுக்கு கொஞ்சம் சார்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு கேட்டுருக்காங்க இவங்களும் எழுபத்தஞ்சாயிரம் காசு கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு தமிழ் பொண்ணுக்கு கால் பண்ணி நான் ஆல்ரெடி அங்கதான் வேலை பார்க்கறேன் உங்க நான் தான் கைட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்காரன் கூட ஸ்கைப்பில் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கான் கடைசியா ஆஃபர் லெட்டர் அமுச்சு விட்டு நீங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா இப்போ உடனடியா ரெண்டு லட்சம் பணம் கட்டியே ஆகணும் அப்பதான் விசா ப்ராசஸிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் வேற வழி இல்லாம கடனை வாங்கி ரெண்டு லட்சம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா காலையே எடுக்க மாட்டாங்க ஃபோனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தான் ஏமாந்து

இங்க ஹெல்ப் பண்ண வேற யாருமே கிடையாது நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பணம் போச்சு அப்படின்ற விஷயம்லாம் சொல்லும் போது அங்க பாஸ்கர் வராரு நீங்க இன்னும் போலயா அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட பேசிட்டு போறோம் என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது என்னது சாரா இவனெலாம் சாரா இவனே இங்க அப்லண்டீஸா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி செமையா காண்டாவது மண்ணைக்கு ஏறுது இதே டைம்ல சீஃப் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோடய ஃப்ரெண்டும் போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு உனக்கு தெரியும் தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமா சார் ஸ்கூல்ல இருந்து பழக்கம் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃப்ரெண்டுக்காரன் எல்லாமே சொல்லிடுறான் பன்னெண்டாம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்றாங்க ஆனா இப்போ இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா பையனை கழட்டி விட்டு போயிட்டா ஆனா பார்த்தா அந்த பணத்தை அந்த பொண்ணு கொடுத்து ஏமாந்து போயிருக்கா போல சார் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ ஏன் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நாங்க விசாரிக்கணுமா எங்களால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னால கண்டிப்பா முடியும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஏங்கிருக்க

தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது கடைசியா ஒரு மாலுக்கு எல்லாரும் போயிருக்காங்க கேரளால இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு ஏமாந்து போன ஏழு பேருமே போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நேரம் போயிட்டு ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு கான்டெஸ்ட் நடத்துறாங்க உங்க டீடைல் எல்லாம் இதுல எழுதி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபோன் உழும் ஆயாவுடைய பல்லு உழும் அப்படின்ற மாதிரி கான்டெஸ்ட் நடத்துறாங்க எக்கச்சக்கமான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது மூலயமா தான் டேட்டாலாம் அந்த டீம் கலெக்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கான்டெஸ்டை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விசாரிக்கும்போது இந்த மால் தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாலோடைய அபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கோம் அந்த கம்பெனிக்கு இருபது டு முப்பது இந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்களுடைய டீடைல் மட்டும் தேவைப்படுது நாங்க பே பண்றோம் நீங்க அந்த டீடைல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பொதுமக்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கான்டெஸ்ட் நடத்துறோம் இந்த மாதிரி டேட்டா இவங்கெல்லாம் சேல் பண்றதுக்கு கிடையாது ஒழுங்கா இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அமிச்சு விட்டுறாங்க ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இது தான் எல்லா டீட்டெயிலும் வெளியே கசஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு டேட்டாவை அந்த ஃபிராடு பசங்க கலெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஏழு பேருக்கும் கால் பண்ணி நீங்க இந்த மாதிரி மாலுக்கு வந்தீங்களா மாலுக்கு வரும்போது ஏதாவது கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பா இவனுங்க தான் டேட்டாவை சேல் பண்றானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் கண் காணிச்சுக்கிட்டே இருக்க லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு ஒரு வண்டிக்குள்ள ஏத்தி அனுப்புறாங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போக அது வேற ஒரு பில்டிங்க்கு போகுது அந்த பில்டிங் முழுக்க உட்காந்துட்டு இந்த பாக்ஸ பிரிச்சு இந்த பாக்ஸ் இருக்க எல்லா டீட்டெயிலையும் கம்ப்யூட்டர்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பார்த்து ரெக்கார்ட் பண்றாங்க இந்த டைம்ல யாரோ பின்னாடி கை வைக்கிறாங்க பின்னாடி கை வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது தோலுக்கு மேல கை வைக்கிறாங்க இவங்க ஷாக்காயி திரும்பி பார்க்கும்போது அங்க வந்தது இவங்களுடைய

எழுதி கொடுக்குறாங்க இப்ப இந்த அட்ரஸ்ல பீலமேடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊருடைய பேர் இருக்கு இப்ப இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் டீம் கிட்ட போயிட்டு சொல்லும் அவங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கிறாங்க பீலமேடு வந்துட்டு திருட்டு பசங்க இந்த மாதிரி பசங்க வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஊரு வடக்கல எப்படி ஜம்தாராவோ அதே போல தெற்குல இந்த பீலமேடு அப்படின்னு சொல்றாங்க இங்க முக்கியமா ரெண்டு பேரு ஒருத்தன் டோனி இன்னொருத்தன் ஜானி ஜானிய பார்க்க அப்படியே வெள்ளக்கார மாதிரியே இருப்பான் அதுக்கான காரணம் எல்லாம் இவங்க தெளிவா சொல்லவே இல்ல நல்லாவே தமிழ் எல்லாம் பேசுறான் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய கேங்க சேர்த்துட்டு எக்கச்சக்கமான பிராட் வேலை பண்றானுங்க இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஐவேல இருக்கிற எதாவது வண்டியை பார்த்து ஆட்டைய போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையா பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு சைபர் கிரைம் பண்ணி எப்படி ஆட்டைய போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்துக்கிட்டு வளர்ந்துருக்காங்க நம்மளால பீலமேடுக்குள்ள போகவே முடியாது போயிட்டு வெளியே வரது சாத்தியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ஊருக்கே போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம மூணாவதா ஒரு ஆளு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஹேக்கர் மாதிரி ஒரு ஆள் இருக்கான் அவனை முதல்ல புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவனை தூக்குறாங்க அவனை வச்சு மத்த ரெண்டு பேரையும் புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோவை பொரியா அமைச்சு வைக்கிறாங்க கூடவே இந்த பிராடு பையனும் போறான் இந்த பிராடு பையனை அடிச்சு நேரா போயிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ற அதை தாண்டி வேற ஏதாவது பண்ண அங்கேயே கொலை பண்றோம்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த அல்லக்கை இருக்கா பாத்தீங்களா இவன் வந்துட்டு ஒரு மலையாளக்கார அதனால மலையாளிகளுக்கு தான் சப்போர்ட் சொல்லி அமுச்சிருப்பாங்க இப்ப இந்த அல்லக்கை அந்த மெயினா டான்களை பாக்க கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு பெரிய விஷயம் பண்ண போறோம் அதாவது ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த கம்பெனியோட அக்கவுண்ட் டீட்டெயில் எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியுமா அந்த கம்பெனில இருந்து ரெண்டு கோடி பணத்தை ஆட்டையை போட போறான் ஆட்டையை போட நம்ம தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் பண்ணா எவ்வளவு காசு கொடுப்பேன் எவ்வளவு ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றான் உனக்கு ஃபிப்டி எனக்கு ஃபிஃப்டி ஓகே நான் சொல்லு இல்லனா கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு இப்ப அந்த வெள்ளக்காரனை கூப்பிடுறான் வெள்ளக்காரன் கீழே வரும்போதே நம்ம ஹீரோவை நல்லா நோட் பண்றான் நம்ம ஹீரோ பயத்துல போனை பாக்குறாரு அதாவது போனை அட்டன் பண்ணி வச்சுட்டு இங்க என்ன விஷயம் நடக்குதோ எல்லாத்தையுமே மத்த போலீஸ் டீம் கேட்டுகிட்டு இருக்காங்க ஏதாவது நம்ம ஹீரோக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம்னு சுத்தி இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோடைய போனு ஆன்ல இருக்கு அப்படின்ற விஷயத்தை அந்த வெள்ளக்காரன் பாத்துட்டு யார் ராணி போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இவரு பயப்படுறாரு இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவரு இவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில தூக்கி போட்டு உடைக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த அல்லக்கையும் போனை புடுங்கிது அங்க இருந்து ஓடுறாங்க இவனுங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரே திரண்டு வருது இவங்களை புரிய ட்ரை பண்றாங்க இவங்க பயந்துட்டு ஓடி போயிட்டு வண்டியில ஏறுறாங்க வண்டியில ஏறினவனே அந்த வெள்ளக்காரன் கிட்டக்க வந்திருப்பான் அவனை பிடிச்சி வண்டிக்குள்ள போட்டுட்டு கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோவை காணும் நம்ம ஹீரோவை காணும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஓடி வந்து வண்டிக்குள்ள ஏறிடுறாரு இப்போ இந்த வெள்ளக்காரனை பிடிச்சி விசாரிச்சு பணம்லாம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏமாந்தவங்களுக்கு பணத்தை மீட்டு குடுக்குறாங்க நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டுக்கும் பணத்தை மீட்டு கொடுத்துட்டாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க இவன் கிளம்பி விநாயகனுடைய பொண்ணை பார்க்க போறான் நான் இந்த மாதிரி சைபர் செல்ல இருந்து வந்திருக்கேன் நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த வீடியோல இருக்கிறது உங்க அம்மாவே கிடையாது வேற ஏதோ ஒரு பொண்ணு அவங்க தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி இங்க இருக்கவங்க தான் அந்த வீடியோல இருக்கவங்க உன்னுடைய அம்மா உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி இங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு

யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க இவங்க மீட் பண்ணி பேசுறாங்க அப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது என்னை மறுபடியும் பணத்தை ஏமாந்துட்டியா அதை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிடையாது அப்பா ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காரு ஏதோ கேனடா காரணா மாசம் முழுக்க எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறானா அவனை கட்டிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பத்தி இவனை அப்பா பாரு நான் வேணா வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பத்தி நான் அப்பா கிட்ட சொன்ன டெம்பரரியா வேலை பாக்குற உன்னை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் திடீர்னு வேலை போச்சுன்னா உன்னை எப்படி வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு என்னது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தோடு அங்கிருந்து கிளம்பிடுறாரு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது பாஸ்கர் நம்ம ஹீரோவை பார்த்து எங்கடா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஏன் வேலைக்கு எல்லாம் ஒழுங்கா வரமாட்டானா பாக்குறது அப்ரண்டிஸ் வேலை இதில் வேற டைமிங் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பொழம்பிட்டே இருக்கார் நேராக பேசாமல் திரும்பி பொழம்பிகிட்டே இருக்கும் போது சார் இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்க நானும் பார்க்குறேன் சும்மா சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களை மாதிரி நாங்களும் வேலை பார்க்க தானே வரும் அப்படின்னு சொல்லும் போது பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இவங்கள இழிவுபடுத்துற மாதிரி பேசுகிறாரு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துச்சு செமையா சண்டை போடுறாரு இந்த விஷயத்த நல்ல போலீஸ் பார்த்துட்டு பாஸ்கரையே கொஞ்சம் வாய் மூடு அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் ஓடணும் இவனை மூட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏவு அவன் சின்ன பையன்யா எதுக்காக அடிக்கணும் அவங்க கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் அவர்தான் சார் சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்காரு என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல நான் அதை பத்தி கேட்கல ஏதோ அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அத சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த கேர்ள் பிரெண்டோட மேட்ட பத்தி சொல்லும் போது அவ்வளவுதான் காதலா இவ்ளோதான் வாழ்க்கையா இதுக்கு போயிட்டு உடஞ்சு போயிட்டு உட்கார்ற நீ பாக்குற இந்த வேலை மட்டும் வேலை கிடையாது நீ லவ் பண்ற அந்த பொண்ணு மட்டும் வாழ்க்கை கிடையாது கிடையாது வாழ்க்கையில பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ போயிட்டேதான் இருக்கும் எதுவுமே நிரந்தரமா இருக்காது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் அந்த வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு எனக்கு எல்லாம் இருபத்தஞ்சு வயசுலதான் நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த டைம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணை பார்த்த செகண்ட்லயே இவ தாண்டா மனைவி வாழ்ந்தா நான் இவ கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் முழுக்க நான் ஒழுங்கா பொண்ணு பொண்ணையே பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து எப்படா அந்த பொண்ணு வருவா அந்த பொண்ணை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணால நடக்கவே முடியல இடுப்புக்கு கீழே அந்த பொண்ணுக்கு எந்த அசைவுமே கிடையாது அந்த பொண்ணுடைய அப்பா வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வந்தாரு அப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த பொண்ணு மேல பயங்கரமான மரியாதையும் வந்துச்சு அதுக்கு பேர் தான் காதல்னு சொல்றாரு அந்த டைம்ல இந்த நல்ல போலீஸ் மனைவி கால் பண்றாங்க இவர் வீடியோ கால அட்டன் பண்ணி பேசிட்டாரு எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம லவ் ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது இந்த மனுஷன் ஒரு பொண்ண பத்தி சொன்னாரு பாத்தீங்களா அதே பொண்ணையே லவ் பொண்ணி அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிருக்காரு இந்த சீனை பார்க்கும் போது எல்லாம் ஒரு மாதிரி இவர் மேலயே மரியாதை வந்துச்சு என்ன மனுஷ அணி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பாத்துக்கடா இதுதான்டா காதல் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்பதான் நம்ம ஹீரோக்கே ஒரு தெளிவு கிடைக்குது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபுட் டெலிவரி பண்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க அதே டைம்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அம்மா கால் பண்றாங்க என்னம்மா வீட்டுக்கு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது வீட்டுக்கு வந்தேன் குக் பண்ண போறது கிடையாது ஆப்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் இப்போ ஃபுட்டு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கரண்ட் கட் ஆகுது அம்மா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன்னு போனை கட் பண்றாங்க இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க இந்த பொண்ணு பயந்துகிட்டே போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது போது அங்க ஃபுட்டு டெலிவரி பண்ண ஒரு ஆள் வந்திருக்கான் வரும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரும்போது ஹெல்மெட் போடாம வாங்க அதான் நல்லது உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னும் போது அந்த டெலிவரி பாய் ஒண்ணுமே பேசாம அப்படியே அங்க இருந்து கீழே இறங்கி போறான் இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்றா அவர் நீ ஒன்னும் பயப்படாத நான் வந்து நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே ஒரு ஸ்கூட்டி இருக்கிற விஷயத்தை இந்த பொண்ணு பார்க்கறா பார்த்துட்டு எங்க சாப்பாடு கொடுக்க வந்த பையன் இன்னும் இங்க இங்கிருந்து போல போல என்னமோ தப்பாகப்படுது வெயிட் பண்ணுங்க நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி முத்தி பார்க்குறாங்க கரண்ட் இன்னும் வரவே இல்ல அப்ப அந்த டெலிவரி பாய் ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து இந்த பொண்ணுடைய மண்டையிலே அடிச்சு மட்ட பண்றான் அவ்வளவுதான் இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இதுக்கப்புறம் இந்த தகவல் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இன்ஸ்பெக்டர் இந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷிப்ட் மாறுமா ஒரு செக்யூரிட்டி ஷிஃப்ட் முஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு அடுத்த செக்யூரிட்டி வந்து ஜாயின் பண்ண லேட் ஆயிருக்கு அதுக்கு நடுவுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க சரி ஓகே இந்த அபார்ட்மெண்ட்ல ஜெனரேட்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு

அன்லாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்றாங்க அங்க இருக்கிற மத்த எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் அமுச்சு வைக்கிறாங்க இவங்கள பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கலாய்க்கிறாரு இன்டெர்னா வந்தவங்க மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கீங்களா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆன ஆட்கள் எல்லாம் வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்கும் போது நாங்களே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து போனை அன்லாக் பண்ணி அவங்க அது மூலியமா என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க இந்த பொண்ணு கால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவா போல இப்போ பேசின எல்லா காலுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அம்மா கிட்ட பேசும்போது ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா அந்த டைம்ல தான் கரண்ட் போகுது அதுக்கப்புறம் அம்மா நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கேண்டில் ஏத்தி வச்சிருக்காங்க இந்த டைம்ல தான் யாரோ வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஃபுட் டெலிவரி பையன் சரியே கிடையாது ஏதோ பண்ண வந்திருக்கான் போல கீழே தான் ஸ்கூட்டி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் எல்லாம் சொல்றாங்க போன் கட் இந்த ரெக்கார்ட் எல்லாம் கேட்கும் டெலிவரி பண்ண ஒருத்தன் வந்திருக்கான் ஹெல்மெட் போட்டுட்டு வந்திருக்கான் ஸ்கூட்டில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு எந்த ஆப்பில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எந்த டெலிவரி பார்ட்னர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணா ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது இப்போ அந்த பையனுடைய ஃபோனு கடைசியாக எங்கே ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நேராக கிளம்பி அந்த பையன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கான் அங்கே தான் ஆஃப் ஆயிருக்கு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டு சுற்றி வளைச்சி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பையன் ஏதோ ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இப்போ இந்த பையனை பிடிச்சி போல புலன் பொழந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பார்க்கும்போது நான் எதுவுமே பண்ணவே இல்லை அந்த கொலைய நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான் பொய் சொல்லாம உண்மையை சொல்லு நீ கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா ஒரே டைம்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு இவன் ரெண்டு ஃபுட்டையும் வாங்கிட்டு நேரா கிளம்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான் அந்த அப்பார்ட்மெண்ட்ல கீழ் வீட்லயே ஒரு வயசான தம்பதி இருப்பாங்க அவங்கள எனக்கு நல்லாவே பழக்கம் அடிக்கடிக்கு நான் தான் போயிட்டு டெலிவரி பண்ணிருக்கேன் இன்னைக்கும் வழக்கம் போல ஃபுட்டு கொண்டு போன கதவை தட்டுன்னு யாரும் திறக்கவே இல்லை ஆனா கதவு ஓப்பன்லயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு

இருந்தான் இவன் அந்த வேலையை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணிருக்கான் இப்போ போய் சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு டீமுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த ஏரியா லொக்கேஷனுக்கு அன்யூஷுவலா யாராவது வந்துட்டு போனாங்களான்னு பாரு முக்கியமா இந்த டைம்ல அந்த நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரே ஒரு நம்பர் இவங்க சொல்ற மாதிரியே சம்பந்தமே இல்லாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போகும் போதே ஆஃப் ஆயிட்டு அது யாருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அது ஒரு பொண்ணுடைய பேர்ல இருக்கு இப்ப இந்த நம்பரை இந்த புடிச்சாங்க பாத்தீங்களா இந்த டெலிவரி பாய் இவனுடைய போன்ல போட்டு பார்க்கும்போது இவன் அக்கான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான் யாரா இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் சொந்தக்கார அக்கா அப்படின்னு சொல்றான் இப்போ நேரா கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு பாக்கும்போது அந்த அக்கா பிரெக்னன்டா இருக்காங்க உன்னுடைய போன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்கும்போது புருஷன் வீட்டுக்கு வரான் என் போன் அடிக்கடிக்க என் புருஷன் தான் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் நீ எங்க போயிட்டு வர நீ தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா நான் எட்டு மணிக்கு வேலையை விட்டு வந்தேன் எட்டு மணில இருந்து வெளியே கூட போல கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உன் ஃபோன் மட்டும் தானா போயிருக்குமா சரி ஓகே இப்போ நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது என் பொண்டாத்தியுடைய தம்பி தான் ஸ்டே பண்ணிருந்தா ஏதோ அவசர வேலை நான் வெளியே போறேன் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா நான் தான் கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏத்தி விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்க ஒரு நம்பரை சொல்றாங்க இந்த நம்பரை சொல்லி இது யாருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இது என் மனைவியுடைய சிம்மு தான் ஆனா சிம்ம வாங்கி தம்பி கிட்ட குட்டு வச்சிருந்தா அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவன் பைய போல அவன் தான் அப்டின்னு சொல்லிட்டு அந்த பஸ் உடைய எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டும் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க அந்த பஸ் கண்டக்டர் நம்பர் மட்டும் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு கேக்கும்போது கண்டக்டர் நம்பரையும் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அந்த கண்டக்டருக்கே கால் பண்ணி இப்போ ஒரு போட்டோவை நாங்க உங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம் இவன் வந்துட்டு மூணு கொலைய பண்ணி உங்க பஸ்ல தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான் நீங்க பயப்படாம அப்படி ஒரு ஆள் மட்டும் பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கு செம ஷாக்கா இருக்கு இவங்க வேகமா அந்த பஸ் ஃபாலோ பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ வண்டியை நிப்பாட்டி அப்படி ஒரு ஆளே அந்த பஸ்ல இல்லையா ஒருவேளை அவன் போற வழியிலேயே இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதே டைம்ல அந்த கண்டக்டர் கால் பண்ணி சார் அவன் இங்கதான் இருக்கான் பத்து தூங்கிட்டு இருக்கான் சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க பயப்படாதீங்க வண்டியை நிப்பாட்டாம பொறுமையா போயிட்டு இருங்க நாங்க வந்து பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்போ இவங்க வேகமா போறாங்க போயிட்டு பார்க்கும் போது பஸ் நிக்குது யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவன் ஓடுற பஸ்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டான் அந்த காட்டு பக்கமா ஓடி இருக்கான் சொல்ல இவங்களும் காட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி சர்ச் பண்ணும் போது எவனோ ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் அந்த கல்பட்டு போல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு கையில சமையா காயம்படுது சாரி வங்கதா இருக்கான் ஓடி வாங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்லும் அவன் தள்ளி விட்டு ஓட ட்ரை பண்றான் மத்த போலீஸ்லாம் ஓடி வந்து புடிச்சிடுறாங்க இப்போ அந்த கல்பட்டை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும் கலாச்ச இந்த இன்ஸ்பெக்டர்

இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்க சொல்லிட்டாங்க வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு எதுக்காக இந்த கேவலமான வேலை இங்க இருந்துட்டு மத்தவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு பெருசா காசும் கிடைக்காம ஏன் கஷ்டப்படுறீங்க போயிட்டு வேற நல்ல வேலையா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த வேலையை நாங்க ஒன்னும் காசுக்காகவும் பெருமைக்காகவும் பண்ணல எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக தான் ஜாயின் பண்ணிருக்கோம் நீங்க காசே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்ல யோ நாங்க என்னையா பண்ண முடியும் மேல இருந்து ஆடுறது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டு அமிச்சு விட்டுறாங்க ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வண்டியை தள்ளிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்கள் இந்தியால டெம்பரவரி ஒர்க்கர்ஸா இருக்காங்க அவங்களுக்காக இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கே சம ஃபீல் ஆயிடுச்சு ஆக்சுவலா நானே ஒரு டெம்பரவரி ஒர்க்கர் அப்படின்னு வச்சுக்கலாம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பெர்மனண்டா ஒரு ஜாபுக்கு போந்தே கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் இப்போ இந்த யூடியூப் எல்லாமே டெம்பரவரி மட்டும்தான் என்னால இந்த படத்தை நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க பெர்மனண்டா வேலை பாக்குறீங்களா இல்ல டெம்பரரியா வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி நல்ல படத்தை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்